முக்கள் நாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா. செப்டம்பர் 15 தருமபுரி மாவட்டம் முக்கள் நாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் டிஎன்வி செந்தில்குமார் வழங்கினார். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் 151 பேருக்கு ₹6,14,653 மதிப்புள்ள சைக்கிள் வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிசேகர், ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி காளியப்பன், ஊர் கவுண்டர் சரவணன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் காமராஜ், நூலள்ளி முன்னாள் தலைவர் சின்னசாமி, மூர்த்தி, ஜெயமணி, உதயகுமார், சத்யராஜ், குரு உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெறும் கொண்டு இந்த ஆட்சியை பொறுத்தவரை உங்கள் அனைவருக்கும் தெரியும், குறிப்பாக பெண்கள் மகளிருக்கு இந்த அரசு மாண்பு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே கண்டு கொண்டிருக்கும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அப்ப வாக்குகள் கேட்கும் போது வாக்கு கேட்கறதுக்குள்ளதான் அறிமுகமானவர் நம்ம. அப்படி இருக்கும்போது பெரிய பெரிவாரியான வாக்குகள் எனக்கு அளித்து வெற்றி பெற செய்தனால் தமிழகத்தின் முதல்வர் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாக்களித்ததனால் அது நன்றி என்றும் மறக்காமல் ஊழவலுக்கு இப்போ 1 மாத காலத்தில் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் சிமிட்டுதளம் ₹40 லட்சம், நீர்த்தேக்க தொட்டி ₹10 லட்சம் பணி முடிந்து விட்டது. அடுத்தது இங்க முக்கள் நாய்க்கு மட்டிக்கு வர உள்ளோம். அடுத்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஹைஸ்கூலுக்கு பேவர் பிளாக் ₹10 லட்சத்தில் அமைக்கப்படும். அதுக்கு பிறகு நமது சுமதி காலிப்பன் அவர்கள் கழிவுநீர் கால்வாய் அமைத்தவுடன் ஊர் தெருக்களுக்கு எல்லாம் ₹10 லட்சம் சிமிடுதல் அமைக்கப்படும். அதே போல் நமது குரு நீண்ட காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ரொம்ப சேரா இருக்குது சொல்லியிருக்கிறாரு, அங்கு ஒரு 5 லட்சம் சிமிடுதல் அமைக்கப்படும். உங்கள் குறைகளை மற்ற வில்லேஜுக்கெல்லாம் படிப்படியாக செய்து தரப்படும் என்பால் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வீண் போகாம உங்களுக்கு என்றும் நன்றி கடனாக இருப்போம் என்று இந்த இரு மெதிவண்டிகளை வாங்கும் அன்பு குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் நீங்கள் பத்திரமாக இந்த வண்டியை தமிழக முதல்வர் கொடுக்கும் வண்டியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு போகுள்ள பத்திரமாக போக வேண்டும். அதே போல் வரக்குள்ள பத்திரமாக வர வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் சொல்லும் அறிவுரை கேட்க வேண்டும். இங்கே ஸ்கூலுக்கு வந்தோடனே தலைமை ஆசிரியர் உங்களோட டெய்லி பணிபுரியும் பல ஆசிரியர்கள் வருவார், அவர் ஆசிரியர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் வெளிவாங்கிக் கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்.